தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே மூன்றாம் பாகமாக யூதாவை பற்றி நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யூதா என்ன சொன்னான் என்ற காரியங்களை தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இன்றைக்கு மூன்றாவதாக என்ன சொல்கிறான், யூதா 7வது வசனத்தில் அப்படியே சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல உபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியின் ஆக்கினியை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்காங்க என்று இங்கே ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பை அக்னியில் அன்னைக்கு உள்ள உலகம், அதாவது அன்னைக்கு உள்ள சோதோம் கோமரா பட்டணம் அழிஞ்ச மாதிரி இன்னைக்குள்ள வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கிரையாக வைத்து அழியப்போகுது என்ற முறைக்கு அது ஒரு உதாரணமாக திஷ்டாந்தமாக வச்சிருக்காருன்னு ஒரு எச்சரிப்பை இங்கே சொல்கிறத கவனிங்க. அதாவது சோதோம் கோமரா பட்டணத்தார்கள் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் செய்த ஒரு காரியம் வேசித்தனமும் விபச்சாரமும் தான். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஓரினை சேர்க்கை. ஆதியாகம் 19வது அதிகாரத்தில் தேவ தூதர்களைய கெடுக்க பார்த்தான். லோத்து சொல்கிறான், எனக்கு 2 குமாரத்திகள் இருக்காங்க, அவங்கள உங்கள்கிட்ட கொண்டு வந்து விடுறேன், உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க, என்னை தேடி வந்த இந்த தூதர்களை ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி அதனால தான் அவன் நீதிமான் எனப்பட்டான். தன் சொந்த பிள்ளையை கூட பலி கொடுக்க துணிஞ்ச ஆபிரகாமை விட இவன் கற்ப பறி கொடுத்த ஒருத்த 2 பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன வந்து ஆபிரகாமை காட்டில் இவன் நீதிமான் தான் சொல்லலாம். அந்த அளவில் தூதர்கள் மேலே தூதர்களை காப்பாற்றுற தன்னை தேடி வந்த நாடி வந்த தன் நிழலில் வந்த அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னு நோக்கத்தில் தன் சொந்த பிள்ளைகளையும் கூட பலி கொடுக்க கற்ப பலி கொடுக்க துணிஞ்சான்னா எவ்வளோ பெரிய ஒரு காரியம். அதை கூட அவங்க பரதேசிய வந்த நீயா எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுற நியாயம் சொல்கிறேன்னு சொல்லி அவனை அப்பால் போன அவனை தள்ளிவிட்டு இந்த தூதர்களை கெடுக்கும்படி வந்து கெட்டி சேர்ந்தாங்க. இந்த தூதர்களுடைய மாம்சம் வந்து ஆவிக்குரிய மாம்சம். தூதர்களை காற்றுகளாக படைத்தார், ஊழியக்காரன அக்னி ஜுவாலையாக படைத்தார், அவங்கெல்லாம் பணிவிட ஆவிகளாக படைத்தாங்கன்னு சொல்லி அங்கே எபிரேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துலேயும் 14வது வசனத்துலேயும் போட்டிருக்கு. அந்த மாதிரி தூதர்கள் சோதோம் கோமரா பட்டணத்துக்கு அனுப்பப்படலை. அவங்க தேவ தூதர்கள் கிடையாது. ஒரு ரகசியம் சொல்கிறேன், அவங்க தேவ தூதர்கள் கிடையாது. அவங்க யாருன்னா இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் தான் அவங்க 2 பேர். மொத்தம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும், புதுசாக இருக்கும், ஆனால் ரகசியம் இது தான். எப்படி சொல்ல வர்றேன்னா, ஆதியாகம 18வது அதிகாரத்தில் 3 புருஷர்கள் ஆபிரகாமிட்ட அனுப்பப்படுறாங்க. அந்த 3 புருஷர்கள் வந்து சோதோமை நோக்கி அந்த கூக்குரல் தேவனுக்கு எட்டினது, தேவனே அந்த பட்டணத்தை பார்த்து செக் பண்ணி அழிச்சிருங்கன்னு சொல்லி அக்னியில் உலகம் கடைசியில் அழியும். அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க அக்கிரமம் வான பரியந்தம் எட்டினது, இவங்க விபச்சாரம் வேசித்தனங்கள் தாங்க முடியல, அழிச்சிருங்கன்னு சொல்லி இவன் எரிச்சிருங்கன்னு சொல்லி தூதர்களை அந்த 3 தூதர்கள் அங்கே வர்றாங்க. கடவுளே நேரடியாக வந்து பண்ணுறார். அந்த 3 வந்து பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர் தான். பரலோகத்தில் சாட்சியிடுகிற 3 சொல்லி 1 யோவான் 5
ஏழில் இருக்கு இல்லையா, அந்த மூவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் போதும் அந்த மூவர் தான் இருந்தாங்க. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லி ஆதியாகமும் ஒன்று ஒன்றுல தேவனாகவும் அவர் படைக்கும் போது நான் பக்கத்திலே செல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி குமாரனாகிய இயேசு சொன்னதாக நீதிமொழிகள் 8:30 ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லி அந்த ஆவியானவரையும் அப்போ தேவன் படைக்கிறாரு, பக்கத்தில் குமாரன் இருக்கிறாரு, ஆவியானவர் அசைவாடுறாரு, மூவர் அங்கே ஆரம்பத்திலே வர்றாங்க இல்லையா பரலோகத்தில் சாட்சியிடுறவர்கள், பூமியிலையும் படைப்புலையும் அவங்க 3 இருந்தாங்க. அதனால தான் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகனு சொல்லி ஆதியாகமம் 1:26 நமது நமதுன்னு பன்மையில் தான் அந்த 3 சேர்த்து சொன்னாங்க. அவன் பாவம் செய்து போது கூட நம்மில் ஒருவரை போல ஆயிட்டான்னு சொல்லி, நம்மில் ஒருவரை போல அப்படின்னு சொல்லி அந்த 3 தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த 3 தான் சோதோமுரோ பட்டணத்தை பார்த்து அழிக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் 3 வர்றாங்க. தான் 3 புருஷர்னே அங்கே போட்டிருக்கு. அப்போ வந்து ஆபிரகாமு லோத்துக்காக பரிந்து பேசுகிறான். லோத்தை அழிக்க போகுது, லோத்தும் அழிஞ்சிருவான்ல அவன் சகோதர மகன், பரிந்து பேசுகிறான். அந்த பரிந்து பேசுகிற ஆபிரகாம் யார்கிட்ட பேசுகிறான்? கர்த்தர்கிட்ட பேசுகிறார். அங்கே கர்த்தர்னே இருக்குது. 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ, 45 இருந்தால் 30 இப்படியே 5 நீதிமான்கள் வரைக்கும் கத்திரத்தை மண்டாடிக்கிட்டே இருக்கான். அந்த கத்தர் அங்கே 5 நீதிமான்கள் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுனா இருக்குது. அந்த 3 புருஷர்களும் வந்து அங்கே பருந்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 3 புருஷர்களும் ஒருவர் கத்தராக அந்த கத்தர்கிட்ட பருந்தி பேசிக்கிட்டு ஆபிரகாம் இருந்தான். அந்த ஆபிரகாம் கிட்ட பேசின கர்த்தர்னே இருக்குது, போயிட்டார்னு இருக்குது. அந்த 2 தூதர்கள் சோதோமுக்கு போகிறாங்க. 19:00 ஆதியாகம் 19:00 நல்லா கவனிங்க. 2 தூதர்கள் சோதோமுக்கு போகிறாங்க. அந்த சோதோம கோமுராவுக்கு போகும்போது அங்கே லோத்து இருக்கிறான். ஆண்டவமாரே அப்படின்னு சொல்கிறான். 2 பார்த்து ஆண்டவமாரேன்னு சொல்கிறான். என் வீடு இடக்கு வரைக்கும் வந்தீங்களே, அந்த ஆபிரகாம் போல் உபசரிக்கிற தன்மை, எங்கள் வீட்டில் வாங்க, வீட்டு நிலங்க வீதியிலே தங்குவோம்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, வீட்டுக்கு வாங்கன்னு வருந்தி கூப்பிட்டு அங்கே விருந்து வைக்கிறான். அதை கேள்விப்பட்டு அந்த பட்டணத்தார் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்கன்றிருக்கு. அந்த இதுதான் அப்போ அவங்க இயேசுவும் ஆவியானவரும் மகிமின் சரீரத்தில் இருந்தாங்க. மகிமின் ரூபம், மகி தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக இருக்கலையா, அவங்க ரூபம் சாயல் இருந்தது இல்லையா, அந்த சாயல் மகிமின் சரீரம். அது ரொம்ப அழகாக அவங்க தூதர்கள்னு சொல்லும்போது, அதாவது தேவ தூதை கொண்டு போனவங்க, கர்த்தராக தேவனாக பிதாவாகிய தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு போயிட்டாரு. அந்த கர்த்தருடைய தூதை எச்சரிப்பின் சத்தத்தை இவங்க கொண்டு போனதுனால இவங்களை தூதர்கள்னு இங்கே அழைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இவங்களை ஆண்டவமாரேன்னு அவன் சொல்கிறான். அந்த 2 ஒருவர் கர்த்தராக அங்கே வர்றாரு. கர்த்தர் அவன் கையை பிடிச்சி இழுத்து விட்டான்ருக்குல, சமபூமியில் எங்கே நிற்காத, அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறார்ல, கர்த்தர் அவன் மேலே இறக்கப்பட்டு கையை பிடிச்சி இழுத்து விட்டார்ன்றிருக்கு. அவங்ககிட்ட பேசுகிறார், இன்னும் யாராவது உனக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது மருமக்கள் மாகிட்ட போதும் பரியாசம் பண்ணாங்கன்ருக்கு. அதில் ஒருவர் ஆண்டவரேன்ட்டு அங்கே சொல்கிறான், ஒருவர் கர்த்தர்ன்னு சொல்கிறார். எப்படியும் அந்த 2 ஒருவர் கர்த்தராக ஒருவர் ஆண்டவராக. பழைய ஏற்பாட்டில் ஏன் தெளிவாக ஏன் இல்லைன்னா முக்காடுன்னு போட்டிருக்கு. 2 Corinthians 3:14-15 மோசேயின் ஆகமங்கள் பழைய ஏற்பாடு முக்காடு, அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்பட்டதாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் அந்த 3 இருந்திருக்கிறாங்க. அந்த முக்காடுன்னு சொல்லும்போது முக்காடை போடும்போது போட்டு படிக்க எப்படி தெளிவாக இருக்கும், முக்காடு எடுக்கும்போது தான் தெளிவாக போகும்.
அப்போ பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு. அதனால தான் பழைய ஏற்பாடையே அதிகமாக பேசி சொல்லாதீங்கடா, புதிய ஏற்பாடு சத்திய முக்காடு நீக்கப்பட்ட சத்திய சத்தியத்துக்கு வாங்க. கிறிஸ்துவால் தான் அது நீக்கப்பட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு பிதாவை பற்றியும் தன்னை பற்றியும் ஆவியானவரை பற்றியும் மூவர் தனித்தனி நபராக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார்ல, முக்காடை நீக்கிட்டார். அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன்னு சொல்கிறாரு. அவர் தான் என்னை அனுப்புனார்னு சொல்கிறாரு. நான் இன்னொரு நான் போவேனாகில் வேறொரு தேட்டரவாளன், நானும் அல்ல பிதாவும் அல்ல வேறொரு. இந்த மூவரை பற்றி அடிக்கடி அப்படி எங்கப்பா பல முறை சொல்லியிருக்காரு. அந்த முக்காடு நீங்கியாச்சு, கிறிஸ்துவால் நீக்காச்சு. பழைய ஏற்பாடு முக்காடாக இருக்கிறதுனால மறைமுகமாக தான் அதை சொல்ல வேண்டியிருக்க அந்த ரகசியங்கள். இந்த ரகசியங்கள் வந்து அடியனுக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் ரகசியங்கள் வெளிப்படுத்தினதுனால அந்த ரகசியத்தை வச்சு இந்த ரகசியங்களை நான் சொல்கிறேனே தவிர எனக்கு தனி ஸ்பெஷல் வெளிப்பாடோ அல்லது தனியாக அங்கேருந்து புதுசாக எனக்கு வந்ததோ கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ரகசியங்கள் அவருடைய அப்போஸ்தலருக்கும் கிருதகதரிசிகளுக்கும் ஆவியானவர்கள் வெளியாக்கப்பட்டது போல் முற்காலங்கள் மனுபுத்தருக்கு வெளிப்படலைன்னு எபேசியர் 3:6 இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படலைன்னு மத்தேயு 13:11 இயேசு சொல்கிறார். உலகத்தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்கள்லாம் ஓமைகளால் வெளிப்படுத்துவேன்னு அதிலேயே 35 இருக்குது. இந்த வெளியாக்கப்பட்ட ரகசியங்களை தான் அடியேன் திரட்டி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர என் சொந்த ஐடியாவோ சொந்த கற்பனையோ அங்கே வந்து சொல்லலை. நான் அந்த 3 புருஷர்கள் பிதா, 1, 2 குமாரன், 3 பரிசுத்தாவியானவர், அந்த மூவர் தெளிவாக அங்கே அவங்கள மரியாதை சொல்லத்தான் சொல்லியிருக்கு. ஆபிரகாமும் அவங்கள பார்த்த உடனே அடிபணிந்து கும்பிடுறான், ஆண்டவமாரேன்னு அவனும் சொல்கிறான், லோத்தும் ஆண்டவமாரேன்னு சொல்கிறான். அவங்கள ஒருவர் கர்த்தராக, 2 தூதர்கள் அனுப்பப்பட்டு அங்கே அதில் ஒருவர் கர்த்தராக, தேவனை கர்த்தராக சொல்லியிருக்கு, இயேசுவையும் கர்த்தராக சொல்லியிருக்கு, ஆவியானவரையும் கர்த்தராக சொல்லியிருக்கு. இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தரே ஆவியானவர் இருக்கு, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டுன்றிருக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அணுகுன்னு சபையில் சேர்த்தான்னு அப்போது 2:47 இருக்குது. ஆவியானவர் தான் கர்த்தர்னு இருக்குது. அதே மாதிரி இயேசுவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். அந்த கர்த்தர் என்ற பேர் கடைசியில் முதல்ல எடுத்துக்கிட்டால் அது பிதாவாக தேவன் தான். நான் கர்த்தர், நான் யெகோவா, நான் மாறாதவர். அந்த இதுக்கு அவருக்கும் அந்த கர்த்தர் என்ற நாமத்தை இயேசுவுக்கு தேவனே கொடுத்தாருன்னு பவுல் சொல்கிறான். பிலிப்பியர் 2:6-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு சமமாக இருப்பது இப்போ கொலையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமை நிருபமெடுத்தும் மனுஷ சாயல் ஆனதுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நாவுகள் முழுவதும் அவரை கர்த்தர் என்று சொல்லும்படி அந்த எல்லா நாமத்துக்கும் மேலாக நாமத்தையே தேவன் இயேசுவுக்கு தந்து அருளினார்னு இருக்குது. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். அந்த வகையில் இயேசுவை கர்த்தர்னு சொல்லலாம், தேவனை கர்த்தர்னு சொல்லலாம், ஆவியானவரை கர்த்தர்னு சொல்லலாம். இந்த வித்தியாசங்கள் நாதாரிகளுக்கு தெரியாதனால தான் திருத்துவம்னு முட்டாத்தனமாக விளக்கம் கொடுக்குறான் ஒரே நபருன்னு. தப்பு அது. மூவர் மூவர் தான். குமாரன் தேவனாகிய பிதா அல்ல, பிதா குமாரனாகிய இயேசு அல்ல, இயேசு பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இயேசு அல்ல. இந்த வேற்றுமைகளை நிருபங்கள் இருக்குது, சுவிசேஷங்கள் இருக்குது, அழகாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய? அதனால் இந்த இயேசுவையும் ஆவியானவரும் தேவனுடைய தற்சுரூபமும் ரூபமாக இருந்ததுனால அந்த அந்நிய மாம்சத்தை அவங்க விரும்புகிறாங்க. ஆணோடு ஆண் அவலட்சணம் மனதை நடப்பித்து, இவங்க ரெண்டு பேர் 2 புருஷர்னு சொல்லும் போது ஆண்கள் தானே, கிழவி முதற்கொண்டு இளவட்டை முதற்கொண்டு வாலிபர் முதற்கொண்டு அங்கே அந்நிய மாம்சத்தை விரும்புகிறான். அதாவது கவர்ச்சியாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, ஓரினை சேர்க்கை, ஆண் ஆணோட விபச்சாரம் பண்ணுறது அங்கே வழக்கமாக இருக்குங்க. இப்போ லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும்னு சொல்லி லூக்கா 17:28 சொன்ன மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் ஓரினை சேர்க்கைக்கு அரசாங்கமே ஆதரவு கொடுத்ததாக, போப்பே அதுக்கு அனுமதி கொடுத்ததாக, ஆணுக்கு ஆணு கல்யாணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட்டே சொன்னதாக இன்றைக்கி வந்துருச்சே.
அப்போ வசனம் எந்த அளவில் நிறைவேறுது, எவ்வளவு தெளிவாக தத்துருவமாக வசனம் நிறைவேறுது. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த சோதோங்கோமுரோ கடவுளாலேயே தாங்க முடியாமல் அக்னியில் இறங்கி அக்னி அங்கே விழுந்து அழிஞ்சு போச்சு. அதில் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு துணாயிட்டா. இயேசு எச்சரிக்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கன்னு அங்கே எச்சரிக்கிறார். இங்கே அந்த சூழ்ந்த பட்டணத்தார்கள்லாம் உபச்சாரம் பண்ணி ஆணோடு ஆண் அவலட்சணமானது நடப்பித்து நித்திய ஆக்கினிய தண்டனையில் உள்ளதான் இருக்குது. வானமும் பூமியும் அக்னிக்கரையாக வைக்கப்பட்டு திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேதர் மூணாம் அதிகாரம் ஏழில் இருக்குது. அந்த அழிவுக்கு இது அடையாளமாக, எப்படி அக்னியில் அழியும் அப்படின்னா இப்படித்தாண்டா அழியும்னு சொல்கிறதுக்காக சோதோங்கோமுரா பட்டணத்தை திஷ்டாந்தங்க, அதாவது முன் உதாரணமாக நியமித்து ஆண்டவர் வந்து இங்கே நமக்கு நியமித்தார்னு இங்கே யூதா சொல்கிறான். ஒரு யூதா பாருங்கள், ஒரு அதிகாரம் கூட முழுசாக இல்லை, எவ்வளோ சத்தியம் சொல்கிறான் பாருங்கள். இன்றைக்கி மணிக்கணக்கில் பேசுகிறான், வள 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 வளாலும் ரெண்டு மணி நேரம் பேசுகிறான், ரெண்டரை மணி நேரம் பேசுகிறான், ஒரு குப்பையும் இல்லை, ஒரு சத்தியம் கிடையாது, ஒரு உபதேசம் கிடையாது. அவன் ரிக்கார்ட் டான்ஸு பாட்டு அவன் நடனம் அவன் குத்து நடனம் தான் போகுதே தவிர ஒன்றும் ஒரு இதுவும் கிடையாது. அதைத்தான் மக்களும் விரும்புகிறான். அதனால் ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. இந்த விபச்சாரம் வேசித்தனம் என்பது உலக சிநேதம். யாக்கோப்பு நாலு நாளில் ஏற்கனவே நான் விளக்கியிருக்கேன், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேதமாக இருக்கிற விரும்புகிறவங்களும் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான்னு இருக்குது. அதனால தான் உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவர்களையும் அன்பு கூறாதுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. இந்த உலகம் வந்து கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதனால் அந்த உலகமும் அது ஆகிய இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்று நிலைச்சிருப்பான்னு ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் 15:16-17, யாக்கோப்பு 4:4 நான் சொன்ன காரியங்களில் அதில் இருக்குது. அதனால் உலகத்துக்கு ஒத்துவேசம் தெரிக்காமல், உலகத்துக்கு தேவனுக்கும் ரெண்டு பேருக்கும் ஊழியம் செய்யாமல், அந்நிய மாம்சமாகிய ஓ மனைவியை தவிர வேறு ஓ மனைவி நீயும் ஒரு சரீரம், ஒரே சரீரம், அதில் அந்நிய மாம்சம் கிடையாது. அது தீட்டுன்னு சொல்கிறவன் பிசாசின் உபதேசம்னு 154 போட்டிருக்கு. ஒரே சரீரத்தில் தீட்டு இல்லை, கரை இல்லை. அந்நிய மாம்சம் என்பது அந்நிய பெண்களை நீ கட்டக்கூடாது. ஒன்று குருதி 7:7 சிறிய தொடாமல் இருப்பது நல்லது. முடியாட்டினா அவையவே மனைவியோட, அவையவே அவவே புருஷனோடு இருக்க கடவான்னு 7:7 பவுல் சொல்கிறான். சரியன்னா பொம்பளை, பொம்பளைகளை தொடக்கூடாது. முடியலையா உன் மனைவியோட, மனைவி வேறு பொம்பளை வேறு, அதை மட்டும் புரிஞ்சுக்க. பொம்பளையத்தான் சிறீன் இருக்கு. இவன் சிறீன்று மனைவின்னு சொல்லி சிறீகளால் கரையப்படாதவனு நாதாரி விளக்கம் கொடுத்து எத்தனையோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படித்தான் உபதேசங்கள், அவவே கற்பனையில் உபதேசமாக பண்ணி வீணான ஆராதனை செய்கிறது தான் பாரம்பரியம். தயவு செய்து ஆதி அப்போஸ்தலர் திரும்புங்க. உனக்கு விளங்குதோ விளங்குலையோ புரியலையோ புரியலையோ, அதுதான் அஸ்திவாரம். அங்கே நில்லு, அங்கே வா. அதனால் இந்த விபச்சாரம் வேசித்தனம் உலக சிநேதம் உலக இன்பங்கள் இந்த இதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு புதிய ஏற்பாடு ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு வாங்க. ஆதியில் அந்த சோதோங்கோமுரா பட்டணம் அழிஞ்ச மாதிரி, அக்னியில் அழிஞ்ச மாதிரி, இன்றைக்குள்ள வானமும் பூமியும் அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20:9 வானத்திலிருந்து அக்னி தேவனாலே இறங்கி எல்லாத்தையும் அழிச்சு போடும். அதான் அக்னிக்கேறன்னு சொல்கிறது. நோவா காலத்தில் தண்ணியில் அழிஞ்ச மாதிரி இன்றைக்கி உள்ள உலகம் அக்னியில் அழிய போகுது. அதுக்கு அடையாளமாக தான் சோதோங்கோமுரா அழிஞ்சது. இந்த அழிவுக்கு நீங்களும் நானும் எச்சரிப்பாக அதில் எடுத்துக்கிட்டு இனி வருகிற அக்னியிலிருந்து நம்ம தப்பும்படி, சிலரையாவது அக்னியிலிருந்து மீட்கும்படி நம்மை சுத்திகரிப்போம், சபையை சுத்திகரிப்போம், கிறிஸ்தவங்களை எச்சரிப்போம், ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.